இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், நாளை 5/5/2021 பிளவ வருடம் சித்திரை 22 புதன்கிழமை, நாளை நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 12 முதல் 1:30 வரை, மாலை 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை, மாலை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, மாலை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, நாளை சந்திராஷ்டம உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை இந்த 7 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த ராசிகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேச ராசிக்காரர்களே, நாளை வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். அரசு வழியாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நாளை மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் நாளை சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். ரிஷபராசிக்காரர்களே, நாளை அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். பணிகளில் மந்தத்தன்மையால் சாதகமற்ற சூழல் உண்டாகும். மேலும் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். தொழில் சம்பந்தமான முக்கிய நபரை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். நாளை பொது செயல்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். மிருக சிறுத்தைக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களே, நாளை தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். முக்கியமான முடிவுகளை ஆலோசனைகள் செய்து எடுக்க வேண்டும். நாளை உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் உறவினர்களால் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். கன்னிராசிக்காரர்களே, நாளை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். நாளை பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும். முக்கிய முடிவுகளை பெரியோர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். நாளை குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களே, நாளை இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அகலும். மேலும் வழக்குகள் சாதகமான சூழல் உண்டாகும். இணையதள பணியில் நல்ல லாபம் மேம்படும். மேலும் புதிய செயல் திட்டங்களை உருவாக்குவீர்கள். நாளை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும்.
மகர ராசிக்காரர்களே, நாளை மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நாளை இழுபறியான செயல்களை மாறுபட்ட அணுகுமுறையால் செய்து முடிப்பீர்கள். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மீனராசிக்காரர்களே, நாளை உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். நாளை மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் நாளை வெற்றியை தரும். வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வீடு பராமரிப்பு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மேலும் புரட்டத்து நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும். உத்திரடத்து நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நாளை அதிர்ஷ்டமான 7 ராசிகளை பற்றி பார்த்தோம். மற்ற ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களே, நாளை பிறமொழி பேசுபவர்களின் உதவிகள் கிடைக்கும். பணி தொடர்பான இடமாற்றம் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். நாளை புதுவிதமான ஆசைகள் மனதில் தோன்றும். கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. மேலும் மிருக சிறுத்தக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் தோன்றும். கடகராசிக்காரர்களே, நாளை கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும். மேலும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரத்தில் வேலையாட்களால் சாதகமற்ற சூழல் உண்டாகும். மேலும் பழைய நினைவுகளால் மன அமைதியற்ற சூழல் ஏற்படும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமற்ற நாள். விருச்சிகராசிக்காரர்களே, நாளை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும். மேலும் விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். நாளை உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சகோதரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். நாளை வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சல் பிறக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கும். தனுசு ராசிக்காரர்களே, நாளை பணி தொடர்பான புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நாளை தீர்வு கிடைக்கும். தேவையில்லாத பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். மேலும் பிள்ளைகளிடம் கனிவாக பேச வேண்டும். மனதில் தைரியம் உண்டாகும். நாளை திட்டமிட்ட செயல்பாடுகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். புரட நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசிக்காரர்களே, நாளை தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். மேலும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். நாளை பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். வேலி வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். புரட்டத்து நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படும். நாளை அதிர்ஷ்டமான 7 ராசிகள் மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி,
துலாம், மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்கள். கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிகள் கடகம், தனுசு மற்றும் கும்ப ராசிக்காரர்கள். நாளைக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.